Welcome to Anu Dining Top. இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளி ஸ்பெஷலா ஒரு இனிப்பு பார்க்க போறோம். அதாவது முறுக்கு நாடாச்சு எல்லாம் நம்ம வீடியோல பார்த்துட்டோம். அதிரசம் இல்லாத தீபாவளியா. நம்ம வந்து அதிரசம்னாலே இப்ப இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியா பண்ணணும். ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாகு எடுத்து அதுக்கு பிறகு நம்ம அதை கிண்டி சமயத்துல வெள்ளம் முறுகி போச்சுனாலும் அதிரசம் கடுக்கு கடுக்குன்னு போயிடும். இல்ல வெள்ளம் ரொம்ப கூடுதலா போயிடுச்சுனாலும் இலகி போனாலும் என்ன நிறைய இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பாகே எடுக்க வேண்டாம். நம்ம வெல்லமும் அரிசியை ஊற வச்சுட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன அளவுன்னு சொல்லிடுறேன். இந்த அளவு ரொம்ப முக்கியம் நமக்கு. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய் அவ்வளோதான் நமக்கு. இதில் அரிசி, மாவு பச்சரிசி, குண்டு அரிசின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ரேஷன் அரிசி தான் இருக்குது அப்படின்னாலும் அதையும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் கொஞ்சமாக சொல்கிறேன். இந்த ரெண்டு அளவுக்கு இப்போ எந்த அளவு நம்ம முத செஞ்சு பார்க்குறீங்கனாலும் கொஞ்சமான அளவில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நல்லா வந்துருச்சு உங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு நிறைய செஞ்சுக்கலாம். இந்த உலகில் ரெண்டு உலகம் மட்டும் நீங்கள் நினைக்கலாம் டம்ளரில் எடுக்கலாமா கப்பில் எடுக்கலாமான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வந்து நமக்கு அளவு மாறும். இந்த உலக்கு தான் நமக்கு அதிரசத்துக்கு கரெக்டான அளவு. இப்போ அரைப்படி ஒருபடினா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த உலக்கில் ரெண்டு உலக அரிசி நம்ம இந்த அரிசி எடுத்துக்கிறோம். இந்த அரிசியுமே நல்லா ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா உணர விட்டு அதுவுமே வெயிலில் காயப்படணும்னு அவசியம் இல்லை. நிழல்லையே ஃபேன் கடையிலே ஒரு மணி நேரம் இருந்தால் போதும். அதோட இந்த ரெண்டு உலக அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம், அச்சு வெள்ளம்லாம் வேண்டாம், மண்டை வெள்ளம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ மட்டும் ரெண்டு உலக பச்சரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம், அதோட 2 ஏலக்காய் அவ்வளோதான் நமக்கு. இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சம் முன்னாடியே அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த அரிசி இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வெள்ளை துணியில இதே மாதிரி பரவலாக காய வச்சுருக்கேன். இதை நமக்கு இது பக்குவம் இந்த கையில் இப்படி பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கையில் ஒட்டக்கூடாது. கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும், ஒட்டாத மாதிரியும் இருக்கும். இதுதான் வந்து நமக்கு சரியான அளவு. நம்ம ரெண்டு உலக்கு அப்படிங்கிறனால மிஷினுக்கு போகாமல் மிக்சிலே இன்றைக்கி நான் அரைச்சிட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஊற வச்ச பச்சரிசி இது மாதிரி நான் அரைச்சிட்டேன். சல்லடையில் வந்து நம்ம சலிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மிஷினில் கொடுக்கும்போதும் நம்ம நிறைய அளவு அரைக்கும்போது அதிரசத்துக்குன்னு சொன்னால் கொஞ்சம் லேசாக நெரு நெருன்னு அரைச்சி தருவாங்க. அது அதிரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த மாவோட அரைச்ச மிக்சி கப்புலேயே கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு நான் அள்ளி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோடைய இந்த வெள்ளத்தை கட்டியாக இருந்த வெள்ளத்தை அம்மிக்கல்ல வச்சு தட்டியிருக்கேன். இதையும் ஒன்றும் பாதியமாக இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட இந்த 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இதை நம்ம அப்படியே அரைக்க வேண்டியதுதான். அதோட இன்னும் ஒரே ஒரு கைப்பிடி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு நம்ம அந்த பச்சரிசி மாவையும் வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இது அப்படியே நம்ம மீதி இருக்க பச்சரிசி மாவில் கலந்துட வேண்டியதுதான். நீங்கள் நினைக்கலாம் 1/2 கிலோ வெள்ளம் தானே பத்தாதோ என்னமோ நினைக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு சரியான அளவு நமக்கு இது. இது அப்படியே நம்ம பச்சரிசி மாவோட சேர்த்து வெல்லமும் அரிசியும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்துடணும். பாருங்கள் நம்ம முதல்ல வந்து வெல்லம் பத்தாத மாதிரியே இருந்துச்சு, மாவும் அந்த வெல்லமும் நல்லா ஒன்றா கலந்த உடனே நம்ம கொஞ்சம் இருக்க மாதிரி தான் தெரியும். இதில் நமக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம வேலை இல்லாதப்ப ஒரு நாள் இல்லை 2 நாள் முன்னாடி செஞ்சு வச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து எடுத்து நம்ம சுட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவை இதே மாதிரி உருட்டி வச்சுட்டு 2 நாள் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட். நீங்கள் நினைக்கலாம் வெள்ளம் வந்து மண் இருக்குமே நம்ம வடிகட்டணுமே அப்படின்னு. நய வெள்ளம்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். அதில் கல் மண்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த வெள்ளம் தான் அதில் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் சூப்பராக சேர்ந்துருச்சு. இது அப்படியே நம்ம மாவளுக்கு உருட்டுற மாதிரி உருட்டி இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2 நாள் கழித்து நம்ம சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம 2 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 2 நாள் கழித்து மாவு இதே மாதிரி இலக்கமாக இருக்கும். நம்ம தண்ணியாக இருக்கேன்னு கவலைப்பட வேணாம். இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு நமக்கு அளவு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன்.
அதே போல் நமக்கு இந்த அதிரசம் தட்டி எடுக்கும்போது, நான் ஏற்கனவே இதோட லிங்க் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன். முறுக்குக்கு இந்த கடாயில் 1 லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி 10 அதிரசம் சுட்டு எடுக்கலாம். ஆனால் இதை நம்ம ஒருத்தர் தட்டி போட்டு ஒருத்தர் பரட்டி விட்டு எடுத்தால் டக்கு டக்குன்னு எடுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக செய்கிறனால சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்கிறேன். வாங்க இப்போ எப்படி அதிரசம் சுட்டு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டு தான் நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கணும். இல்லைனா நம்ம உருட்டிக்கிட்டே இருந்தோம்னா டக்கு நம்ம செவக்க ஆரம்பிச்சிடும். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருட்டி வச்சுருக்க மாவை நம்ம அப்படியே கையில் தட்டிடலாம். இதை நம்ம அப்படியே போட்டாலும் போடலாம், இல்லை நடுவில் இது மாதிரி வச்சோன்னா சுற்றி உள் பக்கம் நம்ம எல்லா பக்கமும் வேகும். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான். எண்ணெயோட காய்ச்சல் மட்டும் நமக்கு ஒரே அளவாக இருக்கணும், சூடு ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. ஓரளவுக்கு நெருப்பு கொஞ்சம் மிதமான தீயில் எரிஞ்சால் தான் நமக்கு நல்லா வரும், அந்த கலரும் ரொம்ப கருகிராமல். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை நம்ம அப்படியே பிரட்டி விட வேண்டியதான். பாருங்க சூப்பரான மொறுமொறுன்னு, அதாவது கிறிஸ்பியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் உள்ள மாவாகவும் கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே போட்டு உடனே எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது, ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.